அன்பிற்கினிய உள்ளங்களே, நான் வர்ம ஆசான் மருத்துவரே கணபதி பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மருந்தானது மிக எளிமையான ஒரு மருந்து. இதுவும் சின்ன குழந்தைகளிலிருந்து பெரியவங்க வரைக்கும் பாதிக்கப்படக்கூடிய ஒன்று. தொண்டக்களி, தொண்டக்கட்டு, டான்சிலைட்டிஸ் ப்ராப்ளம், சைனசைட்டிஸ் ப்ராப்ளம், உடம்பு வந்து வெயிட்டை குறைக்கணும், பருமன், சரிவர ஜீரணமாகல, வாய்வு தொந்தரவு, இந்த பிரச்சனை தான். அது இந்த கொரோனா காலத்தில் அவங்களுக்கு கேட்கவே வேண்டாம். தொண்டை சம்பந்தப்பட்ட பிணிகள், டான்சில் ப்ராப்ளத்துக்கு இந்த எளிய மருந்து நிச்சயமாக பலன் தரும். ஆனால் கவனமாக செய்யப்படணுங்கிறது தான் இதோட நேர்த்தி. ரெண்டே ரெண்டு சரக்குகள் தான், ஒன்று வெள்ளைப்பூண்டு, இரண்டு தேன். இந்த வெள்ளை பூண்டை நல்லா என்ன பண்ணணும் கேட்டோம்னா, அதோட தோலை நீக்கிக்கிட்டு நல்லா அரைச்சி துவையல ஆக்கிடணும். துவையல ஆக்கி அதை ஒரு சுத்தமான ஒரு வெள்ளை துணி, காட்டன் துணியில் அதை அப்படியே தடவிடணும். அந்த சுத்தமான வெள்ளை துணியில் அந்த அரைச்ச வெள்ளை பூண்டை அப்படியே தடவிட்டு அதை விளக்கில் லேசாக வாட்டணும். விளக்கில் வாட்டலாம், அப்படி இல்லைன்னா குறைஞ்ச இதில் ஃப்ளேமில் நம்ம அடுப்பில் வச்சு லேசாக அந்த துணிக்கு பின்பக்கமாக, மேல் பக்கத்தில் பசையை தடவி இருப்போம், துணிக்கு பின்பக்கமாக அந்த தீயை லேசாக வாட்டணும். வாட்டி லேசாக சூடு வரும். சூடாக இருக்கும்போது பிழிஞ்சிட்டோம்னா அதிலிருந்து வெள்ளைப்பூண்டிலிருந்து சாறு வரும். இது ஒன்று தான், முறையாக செய்யணுங்கிறத கஷ்டம். அதுக்கப்புறம் இதில் ஒன்றுமே இல்லை. ஸோ இப்படி வெள்ளைப்பூண்டை அரைச்சி துணியில் தடவி இந்த துணிக்கு பின்பக்கத்தில் அடுப்பில் லேசாக வாட்டி பிழிஞ்சி எடுத்த அந்த சாறு ஒரு 50 மில்லின்னா 50 மில்லி தேன், அவ்வளோதான். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுங்க, கெட்டே போவார். இதை தான் நம்ம டான்சில் ப்ராப்ளத்துக்கு பூண்டு தேன்கிற பெயரில் இன்னைக்கு கொடுக்குறாங்க. மிக எளிய மருந்து தான், மிக எளிய மருந்து. டான்சில் ப்ராப்ளம் குழந்தைகளுக்கெல்லாம் இது ரொம்ப கைகண்ட மருந்து. தொண்டை மிழுங்க முடியல, நல்ல டான்சில் பெருசாக ஆகி புண்ணாக இருக்குது அப்படின்னோம்னா, இந்த பூண்டு தேன்கிறத சார் இடத்துல ஈக்குவல் சம பங்கு தேன் கலந்த அந்த இதை நல்லா குலுக்கிக்கிட்டு அதிலிருந்து ரெண்டு சொட்டு எடுத்து அல்லது ஒரு சின்ன பட்ஸில் முக்கி அந்த தொண்டையில் ஃபுல்லாக தடவலாம். தடவிட்டு ஒரு அரை டம்ளர் வெந்நீரில் ரெண்டு சொட்டு அந்த இதையும் கலந்து உள்ளதையும் பருக சொல்லலாம். ரெண்டு சொட்டுக்கு மேலே வேண்டாம். ரெண்டு சொட்டும் தொண்டையிலையும் தடவிட்டு வந்துட்டோம்னா, நான் சொன்ன இந்த டான்சில் ப்ராப்ளம், தொண்டை வலி, தொண்டையில் வரக்கூடிய நீர்க்கட்டு, அடிக்கடி ஏற்படக்கூடிய ஜலதோஷம், இவைகளிலிருந்து நமக்கு பாதுகாப்பு தரலாம். ஸோ எளிய மருந்து, அதுவும் இந்த கொரோனா காலத்தில் இது முக்கியம் பயன்படக்கூடிய ஒரு மருந்து. ஆனால் இதில் கவனிக்கப்பட வேண்டியது என்னென்னு கேட்டால், நல்லதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே நம்ம ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் சொல்லி உள்ள சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டோன்னா வெள்ளைப்பூண்டோட தன்மை உங்களுக்கு தெரியும், நல்ல புண்ணாயிரும். அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா, அதை நல்ல விளக்க அரைச்சி மறைமுகமாக தீயில நல்லா காமிச்சு நல்ல பிழிஞ்சி அந்த சாறு கூட தேன் கலந்து தடவை சொல்கிறாங்க. நேர்த்தி அதில் முக்கியம் இல்லை. நல்லதுன்னு நினச்சிட்டு வெள்ளைப்பூண்டை அரைச்சி தடவிட்டு வெந்து புண்ணாயிருக்கும். அதனால் இந்த முறப்படி செய்து இதை நீங்கள் டெய்லி தினசரி குழந்தைகளுக்கு ஒரு நாள் ஒரு வேளை அதை லேசாக எடுத்து பட்ஸை எடுத்து நல்லா தடவி அந்த தொண்டையில் படுற மாதிரி தடவி தடவி விட்டுட்டு வந்துட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட மிக சீக்கிரத்திலே எங்களுடைய அனுபவத்திலலாம் பார்த்துட்டோம்னா, ஒரு 10 ஒரு 30-35 தினங்களுக்குள்ளெல்லாம் 60-70% இருக்கக்கூடிய டான்சில்லாம் எளிமையாக சரியாகுது. அதே சமயத்தில் வெயிட்டை குறைக்கிறதுக்கு நான் சொன்னேன், 2 அல்லது 3 உடம்புக்கு தகுந்த மாதிரி ஒரு டம்ளர் வெந்நீரில் காலையில் வெறும் வயிற்றில் இதை சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னம்னா, மாதவிடாய் பிரச்சனையும் ஒழுங்காகுது,
அதே சமயத்தில் உடம்பு பருமனாக இருக்கக்கூடிய உடம்பும் வெயிட்டை குறைக்கிறதுக்கு இது முக்கிய பங்கு வகிக்குது. திரும்பவும் சொல்ல வரேன், இந்த பூண்டுச்சாறு கவனமாக எடுத்து தேனை அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்து முறப்படியாக தயார் செய்த மருந்தினால்தான் இந்த குணம் கிடைக்குது. நம்ம அப்படியே பச்சை பூண்டை அரைச்சி தடவி சாப்பிடக்கூடாது, அது முக்கியம் முக்கியம். ஸோ இந்த தேன் கலந்த இந்த பூண்டு சாறு அல்லது பூண்டு தேன் பேர் வெயிட்டை குறைப்பதையும் மாதவிடாய் சரிவர வருவதற்கும் டான்சில் பிராப்ளத்தை சரி செய்வதற்கும் மிக சிறந்த கைகண்ட எளிய மருந்து. சின்ன குழந்தைகளுக்கு தைரியமாக கொடுக்கறது மாதிரி இந்த பருவமடைந்த பெண்களுக்கு மாதாந்திரம் சரிவர வராததுக்கு இதுவும் நம்ம தைரியமாக கொடுக்கலாம். சில பேர் இதை வெந்நீரில் கலந்து சாப்பிட முடியலன்னா இந்த பூண்டு தேன் கலந்த அதை ஒரு 3-4 துளி அளவுக்கு நாட்டு சர்க்கரை அதுக்குள்ள கலந்து அதை அப்படியே முழுங்கி சாப்பிடவும் செய்யலாம். வெந்நீரில் கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்பு வெயிட்டும் குறையும். மாதாந்திரத்து சரி வரதுக்கு நான் சொன்ன நாட்டு சர்க்கரையோட கலந்து செய்யலாம். இப்படி நமக்கு தகுந்த மாதிரி இதை செஞ்சுக்கிடலாங்கிறத மறந்துடாதீங்க. எளிய மருந்து, நிச்சயமாக பலன் தரும். உரிய முறைப்படி பயன்படுத்தணும், பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு வேண்டுதலோட நன்றி வணக்கம். வர்ம ஆசான் மருத்துவரவே கணபதி.